உங்களுக்கு ஒரு 2 ரூபா டம்ளர் இருக்காது அவங்களுக்கு, என்ன அது வேலை இதெல்லாம்? நீ டம்ளரில் குடிக்கிறது தானே, அவங்களும் மனுஷர் தானே உங்களை மாதிரி, டீ கப் கிடைக்காது உங்களுக்கு? தேவையில்லாதா? சரி சரி. அருகே கூலி வேலைக்காக சென்று தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்கள் என கூறி கொட்டாங்குச்சியில் தேநீர் கொடுத்த விவகாரம் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் அவர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். தர்மபுரி மாவட்டம் மொரப்பூர் அடுத்த ஆர் கோபிநாத்தம்பட்டி அடுத்த போளையம்பாளையம் கிராமத்தில் இருந்து 5 தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்த பெண்கள் மாரப்ப நாயக்கன்பட்டி கிராமத்தில் உள்ள புவனேஸ்வரன் என்பவரது விவசாய நிலத்தில் கூலி வேலைக்கு சென்றுள்ளனர். அப்போது வேலை செய்த பெண்களுக்கு தோட்டத்தின் உரிமையாளர்கள் கொட்டாங்குச்சியில் தேநீர் கொடுத்துள்ளனர். மேலும் தோட்டத்தின் உரிமையாளருக்கு மட்டும் சில்வர் டம்ளரில் தேநீர் கொடுத்துள்ளதாகவும் வீடியோ ஒன்று வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதில் அதே கிராமத்தை சார்ந்த இளைஞர் ஒருவர் கூலி வேலைக்கு சென்ற வயது முதிர்ந்த பெண்கள் கொட்டாங்குச்சியில் தேநீர் அருந்துவதை கண்டு அதிர்ச்சி அடைந்து வீடியோவை எடுத்துள்ளார். தொடர்ந்து இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வைரலானதை தொடர்ந்து கூலி வேலைக்கு சென்ற தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த 4 பெண்களுக்கு கொட்டாங்குச்சியில் தேநீர் கொடுத்து அவமானப்படுத்தியது குறித்து பாதிக்கப்பட்ட பெண்கள் கம்பைநல்லூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இந்த புகாரின் அடிப்படையில் கம்பைநல்லூர் காவல் நிலையத்தில் அரூர் காவல் துணை கண்காணிப்பாளர் ஜெகநாதன் தலைமையில் தேநீர் கொடுத்த தரணி மற்றும் மாமியார் சின்னதாயி ஆகிய இருவரிடமும் விசாரணை மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து வன்கொடுமை தடுப்பு திருத்த சட்டம் 2015 கீழ் வழக்கு பதிவு செய்து போலீசார் கைது செய்து சேலம் மத்திய சிறையில் அடைத்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. உங்களுக்கு ஒரு 2 ரூபா டம்ளர் இருக்காது அவங்களுக்கு, என்ன அது வேலை இதெல்லாம்? நீ தூக்கின வாட்டியே தூக்கின, நீ எதில் குடிக்கிற? நீ டம்ளரில் குடிக்கிற தானே, அவங்களும் மனுஷர் தானே உங்களை மாதிரி, டீ கப் கிடைக்காது உங்களுக்கு? தேவையில்லாதா? சரி சரி.